Hi viewers, welcome to my home, my way. In this video, nachos chips, that is tortilla chips, how to make them. Also, share this seasoning and salsa dip recipe. First, we will make the chips ready. I will make 1 cup of water. This is 1 teaspoon of upu, 1 tablespoon of yenna. Mix it. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்ச உடனே ஸ்டவ் சிம்ல வெச்சிட்டு 1 கப் மக்காச்சோள மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துட்ட பிறகு இது நல்ல கை விடாம mix பண்ணிட்டே இருங்க. இப்போ பாருங்க நம்ம சேர்த்த தண்ணி எல்லாத்தையும் மாவு இழுத்துக்கிச்சு. dry மாவு எதுவும் தெரியல. இந்த பதம் வர வரைக்கும் நீங்க மாவை கிண்டிக்கிட்டு இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மாவு க்ளோஸ் பண்ணி வெச்சிரலாம். இது 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழிச்சு நம்ம மீதி பொருட்களை சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் பொடிச்ச ஓமம், 1/2 டீஸ்பூன் பொடிச்ச மிளகு. இது ரெண்டுத்தையும் ஃபைன் பவுடரா இல்லாம கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சுக்கோங்க. மாவு இன்னும் சூடா தான் இருக்கும். நீங்க கையில நல்ல எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை இப்ப நல்ல சாஃப்ட்டா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இத க்ளோஸ் பண்ணி வெச்சிட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வெச்சிடலாம். அதுக்குள்ள நம்ம மாவை திரட்டிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்க ரெண்டு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்து வச்சிருக்கேன். இத யூஸ் பண்ணி தான் தரட்ட போறோம். இது மேல லேசா எண்ணெய் தடவிக்கலாம். இப்ப ரெண்டு ஷீட்லயும் நான் எண்ணெய் தடவிட்டேன். இப்ப கொஞ்சமா மாவு எடுத்து நம்ம தரட்ட ஆரம்பிச்சிரலாம். மாவை பிளாஸ்டிக் ஷீட்ல வெச்சிட்டு இத இன்னொரு பிளாஸ்டிக் ஷீட்ல கவர் பண்ணிரலாம். இப்ப நல்ல மெலியீசா தரட்டி எடுத்துக்கலாம். மாவை நல்ல மெலிசா தரட்டி எடுத்துக்கேன். இப்போ மேல இருக்கிற ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து ஒரு கத்தி இல்லனா பீட்சா கட்டர் யூஸ் பண்ணி இந்த சைட்ஸ் எல்லாம் ஈவனா ட்ரிம் பண்ணி விட்டுறலாம். எக்ஸ்ட்ரா மாவுலாம் ரிமூவ் பண்ணிடலாம். இது மறுபடியும் தரட்டிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மாவை சின்ன சின்ன ட்ரையாங்கிள்ஸா கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி மாவு ஃபுல்லா குத்தி விட்டுறலாம். இது செய்யிறதுனால ஃப்ரை பண்ணும்போது மாவு பூரி மாதிரி எழும்பாம நல்ல கிறிஸ்பியா ஃப்ரை ஆகும். இப்போ கட் பண்ணி வெச்ச பீசஸ் எல்லாத்தையும் ஒரு தட்டுல மாத்திக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் திரட்டிட்டு கட் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வெச்ச பீசஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிடலாம். இதுக்கு நான் எண்ணெயை சூடு பண்ணிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்ச பீசஸ் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணுங்க. அப்பதான் சிப்ஸ் நல்லா கிறிஸ்பியா வரும்.
இப்ப நாச்சோ ஸ்ட்ரிப்ஸ் நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு இத எண்ணெயில இருந்து எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி கட் பண்ணி வச்ச மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு இத ஒரு bowlல மாத்திக்கிறேன் அடுத்து இதுக்கான சீசனிங்க ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு சின்ன bowlல 1 டீஸ்பூன் chili powder 1 டீஸ்பூன் onion powder 1 டீஸ்பூன் garlic powder 1/2 டீஸ்பூன் lemon powder 1/4 டீஸ்பூன் உப்பு 1 டீஸ்பூன் mixed herbs இத எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப ரெடி பண்ணி வச்ச நாச்சோ ஸ்ட்ரிப்ஸ் கூட தேவையான அளவு சீசனிங்க சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே மாவு பிசையும்போது ஓமம் மிளகுலாம் சேர்த்திருக்கேன் இந்த சீசனிங் ஃப்ளேவர் எனான்ஸ் பண்றதுக்கு தான் இது நீங்க சேக்கலனாலும் பரவாயில்லை இப்ப bowl ஜென்டிலா டாஸ் பண்ணி சீசனிங் நல்லா கூட்டற மாதிரி mix பண்ணி விட்டுறலாம் நாச்சோ ஸ்ட்ரிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு அடுத்து இதுகான டிப் ரெடி பண்ணிடலாம் சால்சா டிப் செய்யிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நாலா கட் பண்ணி panல சேர்த்துக்கலாம் கூடவே 6 பல்லு பூண்டு 3 பச்சை மிளகாய் அப்புறம் 2 தக்காளி தக்காளியை கட் பண்ண வேண்டாம் அதை அப்படியே முழுசா சேர்த்துக்கலாம் இத எல்லாத்தையும் எண்ணெய் சேக்காம dry roast பண்ணி எடுத்துக்கலாம் இடையில திருப்பி விட்டுட்டே இருங்க அப்பதான் எல்லா பக்கமும் roast ஆகும் இந்த அளவுக்கு roast ஆனா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத ஆற விட்டுடலாம் நல்லா ஆறின பிறகு இது ஒரு சாப்பர்ல மாத்திடுறேன் தக்காளியோட தோலை நீக்கிட்டு அது சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு சாப்பர்ல சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் கட் பண்ணிட்டு சாப்பர்ல சேர்த்துக்கலாம் அடுத்து பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் olive oil இப்போ chopper ஆன் பண்ணிட்டு கோர்ஸ் அரைச்சு எடுத்துக்கலாம் salsa dip ரெடி ஆயிடுச்சு இத ஒரு serving bowl க்கு மாத்திக்கலாம் இந்த டிப்பை நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச நாச்சோ ஸ்ட்ரிப்ஸ் கூட சர்வ் பண்ணிடலாம் இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க ஏற்கனவே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்கன்னா மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணுங்க